ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மசாலா டீ செய்வோம். வாங்கோ பார்ப்போம். தேயிலை, கருவா, கராம்பு, ஏலக்காய், இஞ்சி, சீனி, தண்ணி, பால். இப்போ காலமுக்கம் காரணமாக சரியான மழை, நாலு நாளாக ஒரே மழை ஜாழ்ப்பாணத்தில். மசாலா டீ குடித்தா நல்லா இருக்கும். அடிச்சிடும் மசாலா டீ வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் கலவாத்தான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் தண்ணியை விடுவோம். விட்டு தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். இந்த மலைக்கு நல்லா இருக்கும். இது ரெண்டு பேர் கண்டபடியாக நாலு இந்தளவு கருவா போட்டிருக்கிறேன். ரெண்டு கராம்பு போடுவோம். ரெண்டு ஏலக்காய் போடுவோம். இந்தளவு இஞ்சி போடுவோம். ரெண்டு பேருக்கு இஞ்சி உங்களுக்கு கூட விருப்பம்டா இன்னும் கூட போடலாம். சீனி பால் எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். வேறு தண்ணி கொதிக்க முடியாது. நாங்கள் இந்த கருவாவையும் இந்த கராம்பு இந்த ஏலக்காயும் போட்டு எல்லோருக்கும் குத்த போகிறோம். இந்த ஏலக்காயும் இந்த இஞ்சியையும் போட போகிறேன். அது கொஞ்சம் வேறு வாசி கொடுத்துனா அப்புறம் இதையும் போட்டு குத்தும் போகிறோம். இப்போ நாங்கள் இடிச்சிட்டோம். இதை நாங்கள் தண்ணிக்குள்ளே எடுத்து போட போகிறோம். தண்ணிக்குள்ளே நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். இது உடனே உடனே நீங்கள் செய்வீங்கன்னா செய்தால் தான் மாசமும் இதாக இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் திரித்து வச்சு போட்டிங்கன்னா ருசி உறவே இருக்கும். உடனே உடனே இப்படி குத்தி போட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இதோட இப்போ நாங்கள் ரெண்டு பேருக்கு பார்க்குறபடியாக ரெண்டு தேக்கரண்டி தேயிலை போட போகிறோம். ரெண்டு பேருக்கு ரெண்டு தேக்கரண்டி தேயிலை காணும். இது நல்லாயிருக்கா கொதிக்கட்டும். இது இப்போ கொதிச்சு கொண்டு கேட்கலாம். நாங்கள் இதை இந்த பாலை இதுக்குள்ள விட போகிறோம். மூன்று கரண்டி பால் விட்ட வேண்டாம். ரெண்டு கப்புக்கு வடிவாக வாக்கலாம். நல்லா கொதிச்சு ரக்க போகிற வேண்டவனா சீனியை போட்டுட்டு ரக்குவோம். பால் நல்லா கொதிச்சுட்டு இது நாங்கள் சுடச்சுட பால் விடப்படாது. சுடச்சுட பால் விட்டிங்கன்னா நல்லா இனி அடுப்பை நிப்பாட்டுங்கோ. நல்லா கொதிச்சாப்பிடாது. இப்போ இதுக்கு நாலு தேக்கரண்டி சீனி ரெண்டு பேருக்கு ரெண்டு கரண்டி தேயில நாலு கரண்டி சீனி விட போகிறோம். அப்படி காணாட்டி உங்களுக்கு உங்களோட ருசிக்கப்போ வெந்து போடுங்கோ. இது நல்லா இருக்கா எல்லாம் சேர்ந்து பொங்க கொதிக்கணும். நல்லா பொங்க கொதிச்சு அப்புறம் பாலை நீங்கள் விட்டிங்கன்னா கெதியாக பொங்கி இது மசாலா சாமான்கள்லாம் அதில் செய்கிறாது. அப்போ கெதியாக ஆறுதலாக கொதித்து பொங்க வரணும். இப்படியே கிளாஸுக்குள்ள வடிப்போம். இப்படியே வடித்து இந்த மலை குளிருக்கு குடிச்சு பேருங்க இப்படி இருக்கான்னு சொல்லுங்கள்.